எனக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேன்றாங்க, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க, நான் யார்கிட்ட போய் கேட்குறது? சரி அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அப்பா அடிப்பாரோ திட்டுவாரோ பயமா இருக்குது. டேடி டேடி ஒன்றும் இல்லை டேடி, இந்த பேப்பருக்குள்ளே நான் நுழையணும் டேடி, கிளிக்க கூடாதான், நுழையணும் டேடி, ஹெல்ப் பண்ணுங்க டேடி. நீதிபதிகள் 2:6 சொல்லி கொடுத்தாங்கள கத்த ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். சரி அப்போ ஏசப்பா கிட்ட கேட்டால் ஏசப்பா நமக்கு ஞானத்தை தருவார்னு நினைக்கிறேன். சரி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா இந்த பேப்பருக்குள்ளே நான் நுழையணும், ஏசப்பா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க கத்த ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று ஆண்டவர் நீதிமொழிகள் 2:6 சொல்லியிருக்கு. எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா, ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். சரி ஏசப்பா நமக்கு ஞானத்தை தருவார், இந்த பேப்பரை நம்ம என்ன பண்ணலாம், நுழையத்துக்கு ட்ரை பண்ணுவோமா? சரி ஏசப்பா தப்பாக வரக்கூடாது ஏசப்பா. அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி முடிச்சிட்டேன், உள்ள நுழைய முடியுமா பார்க்கலாமா? ஏய் ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, கத்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டாரு, இந்த பேப்பருக்குள்ள என்னால நுழைய முடியுது. ஹாய் குட்டி பிள்ளைங்களா, நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. நீங்கள் ஜெபம் பண்ணாலும் கண்டிப்பாக ஏசப்பா ஞானத்தை தருவார். வசனம் அழகாக சொல்லுதில்ல, நீதிமொழிகள் 2:6 கத்த ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விஷயத்தில் ரொம்ப பயமாக இருக்கோ, நீங்கள் ஏசப்பா கிட்டே கேளுங்க, ஜெபம் பண்ணிட்டு படிங்க, ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய வீடியோ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாமா? பாய்.